வித்தியாசமான மார்ஷ்மெல்லோ ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம மார்ஷ்மெல்லோ தனியாகவும் ஜெல்லி தனியாகவும் செஞ்சு சாப்பிட்ருப்போம் பார்த்துருப்போம், ஆனால் ரெண்டும் ஒன்றா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்து வச்சுருக்கேன், அது பவுல்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் போல் சூடான தண்ணி போட்டுக்கலாம். இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜெலட்டினை நல்லா கலந்து விட்டுக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுடலாம். இந்த தண்ணி சக்கரை நல்லா கொதிச்சு வரட்டும், இது மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது வந்துட்டு ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பால் கன்சிஸ்டன்சின்னா இது மாதிரி ஒரு பவுலில் போட்டோடனே கரையாமல் ஒரு பால் மாதிரி நம்ம கைக்கு வரும். இந்த மாதிரி இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகில் ஜெலட்டினை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி ஒரு விஸ்க்கு அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துலையே இது மாதிரி வரும், நல்லா நொர நொறையாக வரும், கெட்டியாக. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம் போல் அடிச்சுக்கலாம். இதோ இது மாதிரி நம்ம அடித்து எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து இதை மறுபடியும் விஸ்கு வச்சு நல்லா அடித்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பாக்ஸில் மேலே பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், இது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர் மாவு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்ததை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கனால இது சீக்கிரம் செட் ஆகும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு இது மாதிரி நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதனுடைய பட்டர் ஷீட்டை ரொம்ப மெதுவாக ரிமூவ் பண்ணி விடுங்க. ரிமூவ் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேல் லேயர் ஃபுல்லாக மார்ஷ்மெல்லோஸ், அப்புறம் கீழே வந்துட்டு ஜெல்லி இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய மார்ஷ்மெல்லோ ஜெல்லி, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.